வணக்கம் நேயர்களே, வழக்கம் போல வாட்ஸ்அப் சினிமா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது. நான் அசோக் அண்ட் சுமையா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸே யார் சொல்ல போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க தான் சொல்லுவாங்க அப்படின்னு ஆர்டர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஒரு நாஸ்டால்ஜிக்கான விஷயத்தை பத்தி தான் வந்து நான் பேச போறேன். நமக்கு நாஸ்டால்ஜியா இருக்கா இல்லையா அப்படின்றத விட இதை நான் யாருக்காக சொல்ல போறேன்னா அவருக்கு இது பயங்கர நாஸ்டால்ஜியா இருக்கும். என்னன்னா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து இசை சுனாமி, இசை டக்கீலா அப்படின்னு யாரை தெரியுமா சொல்வோம், பிரேம்ஜி அமரனை தான் வந்து நம்ம சொல்வோம். அவர் வந்து நிறைய படங்களை நடிச்சிருக்காரு, ஆனால் சில படங்களுக்கு இசை அமைச்சிருக்காரு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். தோழ அப்படின்னு ஒரு படத்துக்கு அவர் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்தாரு. அகத்தியன் டைரக்ட் பண்ணியிருந்தா நெஞ்ச டெக்கீலா அதே படத்துக்கு அவர் பண்ணியிருந்தாரு. அப்புறம் அவருடைய ஃப்ரெண்டு வைபவ் நடிச்ச ஆர்கே நகருக்குமே அவர் தான் பண்ணியிருந்தாரு. இது எல்லாத்துக்கும் மேல வெங்கட் பிரபுடைய டைரக்ஷன்ல பார்ட்டி அப்படின்ற படத்துக்குமே இவர் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இப்ப என்ன சம்பவம்னா, அவர் வந்து ஏற்கனவே மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்த படம் தான் அதே நேரம் அதே இடம். அந்த படம் எப்பயோ ரிலீஸ் ஆயிடுச்சு, அதுல ஒரு சாங் இருக்கும், அது ஒரு காலம் அப்படின்ற மாதிரி. அந்த பாட்டு வந்து ரிலீஸ் ஆன டைம்ல எல்லா பசங்களுமே வந்து பயங்கரமா பாடிட்டு சுத்துவாங்க. அதத்தான் இப்ப வந்து நாஸ்டால்ஜிக் மூமெண்ட் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இதை வச்சு ஒரு சம்பவம் இப்ப நடந்திருக்கு. அது என்ன சம்பவம்னா, இப்ப யூடியூப்ல அந்த பாட்டு வந்து 1 crore யூஸ் போயிருக்குது. அதை பார்த்த பிரேம்ஜி அப்பா பாத்தியாரே ஃபர்ஸ்ட் மர்டர் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி வந்து 10 million வியூஸ் வந்து போயிருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாருக்கும் தேங்க்ஸ் பா அப்படின்னு ட்வீட் போட்டிருக்காரு. என்னதான் பிரேம்ஜி வந்து இளையராஜாவோட படத்தெல்லாம் வந்து சுட்டு போட்டு பாட்டு போறதை அவரே ஓப்பனாக சொல்லியிருந்தாலும், அவர் ஒரு சூப்பரான கம்போசர் அப்படின்னு சொல்லிட்டு யுவன் போன்றவங்கலாம் சொல்லியிருக்காங்க. யுவனோட படத்திலலாம் கூட இவர் வந்து சில ட்ராக்ஸ்லாம் வந்து போட்டிருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மங்காத்தா அதில் வர வெர்ஷன்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட அவர் போட்டது தான். சமீபத்தில் பார்ட்டி அந்த பாட்டு கூட பயங்கரமாக ஹிட் ஆச்சு. ஸோ எதுக்காக அதை சொன்னால், அவர் போட்ட ட்வீட்டை பார்த்தோன்னே இதை சொல்லணும் அப்படின்னு ஞாபகம் வந்தது, அதனால் ஷோவில் சொல்லியாச்சு. சும்மையாக கேஜிஎஃப் டூவில் ஒரு முக்கியமான ரோல் அப்படின்னா வந்து ஆதிராவோட தான். அதில் ஃபஸ்ட் பார்ட்டில் கூட அவரோட ஃபேஸ் வந்து காமிக்காமே வச்சிருப்பாங்க. இப்போ ஷூட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் அதில் நடிக்க போகிறது சஞ்சய் தத் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து கொரோனா பிரச்சனையால் ஷூட் வந்து தள்ளி போயிருந்துச்சு, அப்புறம் திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, சஞ்சய் தத்துக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால அவரால் பண்ண முடியாமல் போச்சு. அதை கூட அவர் ஃபோன் பண்ணி அந்த டீம் கிட்ட சொல்லிட்டார், என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னன்னா, இதில் வந்து அவரோட சீன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா பாதி இது வந்து போயிடுச்சு, இன்னும் வந்து கொஞ்சம் தான் இருக்குது. அதில் என்ன அப்படின்னா, க்ளோஸ்அப் ஸ்டார்ட்டுக்கும் அதுக்கப்புறம் ஃபைட் சீன் இருக்கு இல்லையா, அதில் வந்து சில விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, அவரோட டூப் இருக்கார் இல்லையா, அவரை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டீம் கிட்ட சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இன்னும் சில க்ளோஸ்அப் ஷார்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னல, அதுக்குமே முடிஞ்சால் சிஜியை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு சஞ்சய் தத்தே சொல்லியிருக்காரு. இது எப்படி பாசிபிள், கரெக்டாக அவர் ஃபேஸ் எப்படி வரும்னு யோசிச்சு ரீசெண்டாக கூட இந்த ஜாக் ஸ்பாரோட ஆமாடா, ஆள் ஆளுக்கு அவங்கவுங்க ஃபேஸை போட்டு வாட்ஸ்அப்பில் வச்சு டார்ச்சர் பண்ணுறீங்களே. ஸோ இந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கிறதால ஸோ ஈஸியாக இவருடைய ஃபேஸ்க்குமே வந்து சிஜி பண்ணிக்கலான்ற மாதிரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. ஸோ நீ சொன்ன மாதிரி அந்த டபுள் ஸ்டண்ட்டுக்கும் சரி, இந்த சிஜிக்குமே சரி, எவ்வளவு செலவாகுதோ அது எல்லாத்தையுமே சஞ்சய் தத்தே கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி டீம் கிட்ட சொல்லியிருக்காரு. பெரிய மனுஷன், பெரிய மனுஷன் தான். ஸோ அதனால காசு கேட்போம். அதனால எதிர்பார்த்தபடி சீக்கிரமா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கு. ஸோ படம் தியேட்டர்ல வந்தோடனே மாஸ் பண்றோம். அசோக், சிரஞ்சீவியுடைய பர்த்டே பார்த்தீங்கன்னா August 22. ஸோ அன்னைக்கு வந்து 2 ஸ்பெஷலான அறிவிப்பை வந்து வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சுருந்தாங்க. அது என்ன அப்படின்றதையும் வந்து நான் நேற்று ஷோவில் கூட சொல்லியிருந்தேன், இருந்தாலும் இன்னொரு முறை நான் சொல்கிறேன். சிறு 152 அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து அவர் பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, தமிழில் வேதாளம் வந்ததில் அதோட தெலுங்கு ரீமேக்கில் வந்து இவர் நடிக்க போகிறாருன்ற ஒரு தகவல் வந்தது. அதை பற்றின ஒரு அப்டேட்டும் வந்து அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது அதில் இன்னொரு ஒரு நியூ அப்டேட்டும் சேர்ந்துருக்கு. இப்போ Z5 அப்படின்ட்டு ஒரு ஓடிடி இருக்குல்ல, ஸோ அவங்க வந்து பயங்கரமாக வெப்சீரிஸ் எடுத்து தள்ளிட்டே இருக்காங்க. அவங்களுடைய டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ், ஹிந்தி அண்டு தெலுங்கு இந்த ஆடியன்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணுன்றது தான். ஸோ அப்படி இப்போ தெலுங்கு ஆடியன்ஸ்க்கான ஒரு வெப்சீரிஸ் பற்றின தகவலையும் அன்னைக்கு, அதாவது August 22 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் தான் வந்திருக்கு. ஷூட் அவுட் அட் அலேர்ன்றது தான் அந்த வெப்சீரிஸுடைய பேர். ஆனந்த் ரங்கா தான் வந்து இதை டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த வெப்சீரிஸ்க்கும் சிரஞ்சீவிக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. என்ன அப்படின்னா, இதில் வந்து யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஷூட் அவுட் அட் அலையர் அப்படிங்கிறதுல வந்து யார் நடிச்சிருக்காங்கன்னா, பிரகாஷ் ராஜ் வந்து நடிச்சிருக்கிறாரு. இது வந்து எப்படின்னா, ஒரு க்ரைம் ஜேர்னலில் வந்து இந்த சீரிஸ் வந்து உருவாகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 8 episodes வந்து இதில் இருக்குது. சரி ஓகே, இப்போ சிரஞ்சீவியோட பர்த்டே அன்னைக்கு எதுக்காக இதோட அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து சொல்லணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். சம்மந்தப்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு ஜீ5 வந்து வர்றாங்க. என்ன அப்படின்னா, இதோட ப்ரொடியூசர் யார் தெரியுமா, சிரஞ்சீவியோட மூத்த பொண்ணு சுஸ்மிதா. ஓகேவா, ஸோ அதனால தான் வந்து இந்த ஒரு கனெக்ஷன் வந்து நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே ஜீ5 வந்து ஒரு படத்தை இல்லை வந்து ஒரு சீரீஸை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு மொழியில் மட்டும் வராது, தமிழ் மாதிரி நிறையா மொழிகளில்
வந்து கண்டிப்பா வந்து டப் பண்ணியாவது விட்டுருவாங்க. சோ அத பத்தின வேற ஏதாவது அப்டேட் இருந்தா நம்ம அப்புறமே கொடுத்துட்டே இருக்கலாம். சரியா? ஓகே. ஆக்சுவலி இந்த ஷூட் அவுட் அட் அலர்ல யார் நடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ், சம்பத் ராஜ்ன்ற ரெண்டு லீட் ரோல் இருக்கு. பிரகாஷ் ராஜ் வந்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் ஒரு ஆந்தாலஜி நெட்ஃபிளிக்ஸ்க்காக பண்றாருல, அதுலயும் வந்து அவர் நடிக்கிறாரு. அவர் கூட வந்து சாய் பல்லவியும் நடிக்கிறாங்கடா. ஒரு மாதிரி காம்போலாம் டிஃபரெண்டா இருக்கு. சோ ஏகப்பட்ட வெப்சீரிஸ் இருக்கு. இந்த அனௌன்ஸ்மெண்ட் அன்னைக்கு வரும்போது இதை பத்தின டீடைல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுமையா, நமக்கு வந்து ரகுல் பிரீத் சிங் வந்து ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்க வந்து தமிழில் கூட வந்து தீரன், அதுக்கப்புறம் செல்வராவனோட இஞ்சிகே, தேவ் இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருப்பாங்க. அவங்க தமிழ் மட்டும் இல்லாமல் ஹிந்தி, தெலுங்கு இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து நிறைய நடிச்சிட்டு வராங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் கூட வந்து போன வருஷம் வந்து தே தே பியார் தே, அதுக்கப்புறம் மஜ்ஜாவான் இந்த மாதிரி, அப்புறம் இந்த வருஷம் வந்து ஜனவரியில் வந்து ஷிம்லா மிர்ச்சி இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து நடிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க நடிச்சிட்டு இருக்க ஹிந்தி படத்தோட அப்டேட் தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். அர்ஜுன் கபூர் இருக்கார் இல்லையா, யாரும் தெரியுமா, போனி கபூரோட பையன், அவர் தான் அந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேர் வைக்கல. என்னமா பேர் வைக்கலையாமா, அப்பெல்லாம் கேட்கக்கூடாது, வைக்கல. அதுக்கப்புறம் பேர் வைப்பாங்க. லாக்டவுன்லயே வந்து இந்த படத்தோட முக்காவாசி ஷூட் வந்து முடிஞ்சிருச்சு. கரெக்டா, பட் இன்னும் 14 நாளுக்கான ஷூட்டிங் வந்து பாக்கி இருக்கு. அதையும் ஆகஸ்ட் 24 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்ன்ற மாதிரி அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போறா தெரியுமா? காஷ்மீர் நாயர் தான் வந்து டைரக்ட் பண்ணாரு. ப்ரொடியூசர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாலிவுட் ஆக்டர் ஜான் ஆப்ரஹாம் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாரு. கூடவே பாத்தீங்கன்னா அவர் இந்த படத்தை ஒரு கேமியோ ரோலும் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்தது. சரி, ரகுல் பிரீத் சிங்க்கு இந்த ஒரு படம் தான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கிடையாது. ஏகப்பட்ட படங்கள் வந்து அவங்க கையில வச்சிருக்காங்க. இப்ப ஹிந்தியில பாத்தீங்கன்னா ஜான் ஆப்ரஹாம் அண்ட் ஜாக்லின் பெர்னாண்டஸ் கூட அட்டாக் அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அப்படியே தமிழுக்கு வந்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் கூட அயலான் அந்த படத்திலயும் வந்து அவங்க நடிச்சிருக்காங்க. இன்னும் அந்த படத்துல வந்து கொஞ்சம் ஷூட்டிங் வந்து எடுக்க வேண்டியது இருக்கு. பட் அதை எப்போ வந்து துவங்குவாங்க அப்படின்றதெல்லாம் தெரியல. அது போக இந்தியன் டூலையும் இவங்க இருக்காங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதுவும் எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. அந்த நியூஸ்ல எங்ககிட்ட வர வர இந்த ஷோலயே நம்ம வந்து சொல்லிடலாம். ஒரு ஹீரோயினுடைய அப்டேட் தான் வந்து இப்போ நான் சொல்ல போறேன். ஸோ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சும்மா பரபரப்பாக பயங்கரமாக நடிச்சிட்டு இருந்தவங்க இவங்க, எப்படி இருந்தாங்க தெரியுமா இவங்க அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்றேன். யாருன்னு இந்த இடத்துல நீ கேட்கணும்டா. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் இலியானா தான். தெலுகுல பாத்தீங்கன்னா மகேஷ் பாபு கூட போக்ரின்ற ஒரு படத்துல இவங்க நடிச்சிருந்தாங்களா, அதுக்கப்புறம் தெலுங்குலயே வந்து நம்பர் ஒன் ஹீரோயினா இவங்க மாதிரி நிறைய படங்கள்ல வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. தமிழ்லயும் பாத்தீங்கன்னா கேடி, அப்புறம் நண்பன்ல விஜய் கூட கூட நடிச்சிருந்தாங்கல்ல. எஸ், அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா சம் பர்சனல் ரீசனால அவங்க படத்துல இருந்து விலகி ரொம்ப கம்மியான படங்கள் தான் வந்து நடிச்சிருந்தாங்க. அதுவும் என்ன படம்னு பாத்தீங்கன்னா ஹிந்திலயும் ரவி தேஜா கூட தெலுங்குலயும் தான் அவங்க நடிச்சிருந்தாங்க. பட் இப்போ அவங்களுடைய ஆக்டிங்ல ஒரு படம் தயாரா இருக்கு. அதுதான் தி பிக் புல் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்துல வந்து அபிஷேக் பச்சன் தான் ஹீரோவா பண்ணியிருக்காரு. அண்ட் 1980-90 நடந்த ஒரு நிஜ சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படத்துடைய கதை இருக்கு. இப்போ என்ன அப்படின்னா ஹர்ஷத் மேதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் புரோக்கர் செய்யக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் கிரைமை மையமாக வச்சுதான் இந்த படம் உருவாகியிருக்கு. அதுல வந்து அபிஷேக் பச்சன் வந்து நடிக்கிறாரு, இல்லையானவும் நடிக்கிறாங்க. இதுல இப்ப விஷயம் என்ன அப்படின்னா அக்டோபர் மாசமே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா தியேட்டர்லாம் இருக்காது அப்படிங்கிறதுனால டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஜூன் மாசமே அறிவிச்சிட்டாங்க. இதுல இலியானா நடிக்கல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்ன அப்படின்னா ஆல்ரெடி இவங்க பாத்தீங்கன்னா ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துல நடிச்சிருந்தாங்க. அதுவும் வந்து 80s நடந்த ஒரு இன்கம் டாக்ஸ் ரைடை மையமா வச்சு உருவான படம் தான். இப்ப திரும்ப பாத்தீங்கன்னா 80s நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, இலியானாக்கும் 80s வந்து ஏதோ ஒரு அங்கே இருக்கிற மாதிரி தெரியுது. சரி, அடுத்து வந்து இலியானா வந்து என்ன படம்லாம் நடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் தி பிக் புல் வந்து எப்ப ரிலீஸ் அப்படிங்கிற அப்டேட்லாம் வந்ததுக்கு அப்புறம் நாங்க உங்களுக்கு அப்டேட் பண்றோம். ஓகே, அது என்னமோ தெரியல சுமையா. நம்ம வாட்ஸ்அப் சினிமால விஜய் பத்தி ஏதாவது ஒரு நியூஸ் சொல்லணும், நமக்கு வந்து தூக்கமே வர மாட்டேங்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஜயோட 64வது படமா லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல மாஸ்டர் படம் ரெடியா இருக்கிறது. அனிருத்தோட இசை, வில்லனா விஜய் சேதுபதி, நடிகையா வந்து மாளவிகா மோகன் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருந்து ரெடியா இருக்கு. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா இந்த லாக்டவுன் நேரத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஏஆர் முருகதாஸ் வந்து அடுத்த படத்தை 65வது படத்தை வந்து அவர் தான் எடுக்கிறாரு. அதற்கான முதற்கட்ட ஒப்பந்தம் வந்து முடிஞ்சு போச்சு. அநேகமாக லாக்டவுன் முடிஞ்ச உடனே வந்து ஷூட்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த இடைப்பட்ட கேப்ல விஜய் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா தன்னோட பனையூர் வீட்டில் வந்து ஜாலியாக ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல விஷயம் தானே, ஃபேமிலியோட பயங்கரமாக அவர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவர் வந்து இப்போ நிறைய வெப்சீரிஸ்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நல்ல விஷயம் தானே. ஸோ அதெல்லாம் பயங்கரமாக பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அவருடைய ஃபேவரட் வெப் சீரிஸ் எது சொல்லு பாப்போம்? மணி ஹைஸ்ட். அது ஒன்னு தான் நான் பார்த்தேன். மணி ஹைஸ்ட்ல இருக்கிற 4 சீசனுமே வந்து அவர் பார்த்து முடிச்சிட்டு இருக்காரு. சொல்ல போனா மணி ஹைஸ்டுடைய ஃபேனாவே அவர் மாறிட்டதா ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம மணிரத்னத்துடைய டைரக்ஷன்ல வந்து அந்த பழைய கிளாசிக் மூவிஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து பார்த்துட்டு இருக்காராம். ஸோ நம்மளை மாதிரி விஜயும் பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் டைம்ல படம் பார்க்கறது, வெப்சீரிஸ்லாம் பார்க்கறதுன்ற
மாதிரி இறங்கிட்டாரு. இந்த லாக்டவுன் முடிகிற வரைக்கும் இதையே கண்டினியூ பண்ணலாம், ஒரு நல்ல குவாலிட்டி டைமாக இருக்கு, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் நல்லா இருக்குன்ற மாதிரி அவர் மைண்ட் செட் ஆயிருக்குன்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. அதுக்கப்புறமா லாக்டவுன்லாம் முடிச்ச பிறகு தான் அவர் வந்து பட ஷூட்டிங்லாம் போறதாகவும் இருக்கு. ஸோ எப்போ திரும்பவும் லாக்டவுன்லாம் முடிச்சு ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தான் விஜயம் வந்து வேலைக்கு போவார். அது வரைக்கும் ஃபேமிலியோட அவரும் நம்மள மாதிரியே ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கடந்த 3 வருஷமாவே பார்த்தீங்கன்னா சின்ன திரையில வந்து நிறைய ஆடியன்ஸை புல் பண்ணக்கூடிய ஒரு ஷோ அப்படின்னு பார்த்தோம்னா அது பிக் பாஸ் தான் இல்லையா. ஸோ 3 சீசன் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. கமல்ஹாசன் தான் வந்து சூப்பராக ஹோஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாரு. ஆக்சுவலி 4வது சீசன் அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் துவங்கியிருக்கணும். ஸோ பொதுவாக வந்து இந்த ஜூனில் ஆரம்பிச்சு அக்டோபரில் வந்து இது முடிஞ்சிடும், பட் இந்த முறை கொரோனாவால் அப்படியே நடக்காமல் போயிடுச்சா. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சின்ன திரை ஷூட்டிங்லாம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பெர்மிஷன் கொடுத்ததும் இதனுடைய வேலைகளை பரபரப்பாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பிக் பாஸ் 4 வேலைகள் வந்து பரபரப்பாக நடந்துட்டுருக்கு. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த முறை வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கெட்டப்பில் கமல்ஹாசன் இருக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் தான். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனை வச்சு அதுக்கான மேக்கிங் வீடியோஸ் அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்கன்ற ஒரு தகவலும் வந்தது, பட் இன்னும் எதுவுமே ரிலீஸ் ஆகலை. ஆகும் அதாவது லாக்டவுன் டைமில் ஒரு புது எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து பண்ணி பார்க்கலாம்னு பண்ணியிருக்காரு. என்னன்னா வந்து வெள்ளை தாடி முறுக்கு மீசை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த ஷோவுக்காக அதை பண்ணலையா, நேச்சுரலாகவே வந்ததுனால அது அப்படியே வெஸ்டார் போல இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக லாக்டவுன்லாம் முடிஞ்சு இந்தியன் 2 பட அந்த ஷூட் இருக்கு இல்லையா, அது ஆரம்பித்த உடனே வந்து திரும்ப அந்த பழைய க்ளீன் ஷேவுக்குலாம் வந்துடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அவர் எடுக்கிறது தான் டிசிஷன். இல்லை அந்த கேப்லேயே அந்த ஷூட்டிங் முடிச்சிருப்பாங்களோன்னு எனக்கு டவுட். அப்படியா? ஸோ தெரியல நமக்கு அது எப்படின்னு, அதிகாரப்பூர்வ தகவல் வந்ததுக்கப்புறம் நம்ம சொல்லணும். சரியா, என்னன்னா இந்த பிக் பாஸ் இது இருக்கு இல்லையா, இதில் வந்து எப்போ வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு கேள்வி இருக்குது. எப்போ வரும் அப்படின்னா செப்டம்பர் இறுதியிலையோ அக்டோபர் அந்த ஃபர்ஸ்ட் இதுலேயும் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்தியன் 2, அதுக்கப்புறம் வந்து தலைவன் இருக்கின்றான், அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வந்து ஒரு லீட் ரோலில் அவர் பண்ண போகிறதாகவும் வந்து கைவசம் கமல் வச்சிருக்கதாகவும் சொல்கிறாங்க. ஸோ லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து அதிகாரப்பூர்வமான தகவலை எங்களால் சொல்ல முடியும். அது வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் யார் சொன்னாலும் அசோக் தான் சொன்னான்னு கை காமிச்சிடாது. ஆ ஆமாம், பார்த்தீங்களா தான் போட்டு கொடுக்குறது. சுமையா நம்ம வந்து முதல்ல சொல்லியிருந்தோம் விஜயோட ஒரு அப்டேட்டை சொல்லாடி நமக்கு வந்து இந்த தூக்கமே வராதுன்னு சொல்லியிருந்தோம். இப்போ 2வது தடவை ஒரு அப்டேட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா விஜய் 65 படம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏஆர் முருகதாஸ் வந்து இயக்க இருக்கிறாரு. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து துப்பாக்கி கத்தி அதுக்கப்புறம் சர்க்கார் இதுக்கு அப்புறமா 4வது முறையாக அந்த காம்போ வந்து இணையுது. இந்த படத்தை வந்து யார் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் தான் வந்து தயாரிக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து இந்த படத்தை பற்றின கதையெல்லாம் வந்து ஏஆர் முருகதாஸ் வந்து விஜய்கிட்ட சொல்லிட்டதாகவும் இன்னும் ஷூட்டிங் மட்டும் தான் பாக்கி இருக்கதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. இதில் புது அப்டேட் வந்து என்ன அப்படின்னா கொரியோகிராஃபர், அதுவும் ஸ்டன்ட் கொரியோகிராஃபராக யார் பண்ணுறாங்க அப்படின்னா தேசிய விருதுகளை அள்ளி குவித்த அந்த இரட்டையர்கள் யாரு அப்படின்னா அன்பறிவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரட்டையர்கள் பண்றாங்க. சோ இவங்களை பாத்தீங்கன்னா ஹியூ ட்வின் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பறிவு இவங்க வந்து ஒரு மாதிரி யங் டீம் தான், நிறைய சூப்பரான படங்களுக்கு வந்து இவங்க பண்ணிருக்காங்க. கேஜிஎஃப் படத்துக்கு இவங்க தான் வந்து ஸ்டன்ட் கொரியோகிராஃபி வந்து பண்ணிருக்காங்க. தேசிய விருதுன் சொல்ற போது தெரிய வராமா? அது மட்டும் இல்லாம லோகேஷ் கனகராஜ் கார்த்தியை வச்சு டைரக்ட் பண்ணார்ல கைதி, அந்த படத்துலயுமே வந்து இவங்க தான் வர்க் பண்ணிருக்காங்க. இப்போ முதல் முறையா விஜய் கூட இந்த படத்துல வந்து சேர்றாங்க. சோ விஜய் வந்து செமையா ஃபைட் பண்ணுவாரு. இந்த பசங்களுடைய ஃபைட்டும் பயங்கரமா இருக்கும். சோ வேற லெவல்ல இருக்க போகுது ஃபைட் சீன்ஸ்லாம் அப்படின்றது மட்டும் தெரியுது. ஆல்சோ சந்தோஷ் சிவன் தான் வந்து இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணுவாருன்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மியூசிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னடா தமிழ் சம்மந்தம் இல்லாமல் இதில் வராரு நீங்கள் யோசிக்கலாம். தெலுங்குல பார்த்தீங்கன்னா அல வைகுந்தபுரம்லோ அந்த படத்தில் சாங்ஸ்லாம் வந்து சூப்பராக இருந்தது. தெலுங்குவை தாண்டி தமிழையும் வந்து அந்த புட்டபொம்மை சாங் வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆச்சு இல்லை. ஸோ அதனால் தமிழ் வந்து இதில் ஒர்க் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பட் எதுவுமே இன்னும் அஃபிஷியலாக வரல, வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நானியுடைய ஆக்டிங்கில் வரப்போகிற வி இந்த படத்தை பற்றின ஒரு அப்டேட் தான் வந்து நான் சொல்ல போகிறேன். இந்த வி படம் பார்த்தீங்கன்னா நானிக்கு ரொம்ப 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 ஸ்பெஷலான படமாக, ஏன்னா சில காரணங்கள் இருக்குது. ஏன்னா நானிக்கு இது வந்து 25வது படம் அண்ட் முதல் முறையாக இவர் வந்து நெகட்டிவ் ரோலில் நடிச்சிருக்கார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரை முதல்ல இண்டஸ்ட்ரியில் அறிமுகப்படுத்தின மோகன் கிருஷ்ணா இந்திரா காந்தி தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல் இந்த படத்தில் இருக்கிறதால இந்த படம் அந்த டீமுக்கே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுதீர் பாபு, நிவேதா தாமஸ், அதித்தி இவங்க எல்லாரும் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. மியூசிக் யார் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிவுட்டுடைய மியூசிக் டைரக்டர் அமித் த்ரிவேதி தான் வந்து மியூசிக் பண்ணிருக்காரு. ஆனா பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து தமிழ் பண்ணிருக்காரு. சோ படமாவே நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கு. இந்த படத்தை வந்து எப்படியும் நாங்க தியேட்டர்ல தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து தியேட்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, அது வந்து ஒரு புத்திசாலித்தனமா இருக்காது. பெட்டர் ஓடிடில இருக்கும், என்ன பண்றது, அதேதான் ஓடிடில ரிலீஸ் பண்றது தான் சரியா இருக்கும் அப்படின்ட்டு டீம் டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஓடிடியில் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு 30 கோடிக்கு இந்த படத்தை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ
சீக்கிரமா ஓடிடில இந்த படத்தை பார்த்தலாம். சோ அந்த சீக்கிரமான டேட் நான் சொல்லவா, செப்டம்பர் 5ஆம் தேதி Amazon Prime Videoல இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கேங் லீடர் ஜெர்சினு தெலுங்கு தாண்டி இங்கேயும் அது ஹிட் ஆச்சு. சோ அந்த வரிசையில தான் வந்து இப்ப 25ஆவது படமா அது ரிலீஸ் ஆக இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய ஹீரோ வந்து தன்னோட படத்தை வந்து தியேட்டர்ல வந்து ரிலீஸ் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஓடிடிக்கு வந்திருக்காரு. சோ அந்த விஷயத்தை நம்ம டிக்ளேர் பண்ற விதமா தான் இந்த சம்பவத்தை நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. சாரி, இப்ப தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிஸியான காமெடி ஹீரோ அப்படின்னு யாரு சொல்லலாம், யோகி பாபா சொல்லலாம். இப்ப வந்து தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிஸியான காமெடி ஹீரோ அப்படின்னு யாரு சொல்லலாம் அப்படின்னா யோகி பாபா சொல்லலாம். பொதுவா வந்து டஜன் கணக்குல வந்து படங்களை வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரஜினியோட தர்பாரா இருக்கட்டும், விஜயோட பிகில் சர்க்கார், அதுக்கப்புறம் அஜித்தோட விசுவாசம், இந்த மாதிரி பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் நடிச்சிட்டாரு. இப்ப அவர் ரீசெண்டா நடிச்ச அந்த காக்டெயில் படம் கூட ஓடிட்டு எல்லாம் வந்துச்சு. இப்ப அவர் தமிழ்ல மட்டும் கலக்கல, தெலுங்குல கூட பாத்தீங்கன்னா காக்கிங்கிற படத்திலையும், இந்தியில பாத்தீங்கன்னா ஷாருக் கானோட சென்னை எக்ஸ்பிரஸ் படத்திலையும் நடிச்சிருந்தாரு. ஆமா, இப்ப என்னன்னா அவர் கன்னடத்திலயே நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் அவரையும் எடுத்துட்டாங்க. நல்ல விஷயம் தானே, எல்லா இடத்துலயுமே போய் நடிக்கிறது நல்ல விஷயம் தான். என்னன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவர் வந்து புனித் ராஜ்குமாரோட சேர்ந்து எடுத்த ஒரு போட்டோ பயங்கரமா வைரல் ஆயிடுச்சு. எல்லாருமே அப்படியே அப்பத்துல இருந்தே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகே இவர் கன்னட படத்துல நடிக்கிறார் போல இருக்கு அப்படின்ட்டு. அது என்னன்னா ரொம்ப ஹிட்டான பஜ்ரங்கி படம் இருக்குல்ல, அந்த படத்துடைய பார்ட் 2 எடுத்துட்டு இருக்கும் போதுதான் யோகி பாபு வந்து புனித் ராஜ போய் மீட் பண்ணிருக்காரு. மேபி அப்ப எடுத்த போட்டோவா கூட அது இருக்கலாம். சோ அவர் மீட் பண்ணி முடிச்சிட்ட பிறகுதான் இந்த மாதிரியான ஒரு நியூஸ் வந்ததா. இது மட்டும் உண்மை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, இவர் இப்போ கன்னடத்திலயுமே வந்து அறிமுகம் ஆயிடுவாரு, விட்டா ஹாலிவுட்லாம் போயிடுவாரு நினைக்கிறேன். கண்டிப்பா போனீங்கன்னா எங்களை மாதிரி ஆளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா அது இருக்கும். இன்னைக்கு வாட்ஸ்அப் சினிமால எக்கச்சக்கமான சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தாச்சு. நாளைக்கும் இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்க எல்லாரையும் நாங்க மீட் பண்றோம். Until then, bye from Sumaya and Ashok. இது வாட்ஸ்அப் சினிமா.